ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது சப்பாத்திக்கான சைட் டிஷ் பன்னீர் பூர்ஜி. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 1.5 லிட்டர் பாலை காய்ச்சி அதில் வினிகர் சேர்த்து திரிய வச்சு வடிகட்டி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 1 குடமிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகா 3 நம்பர், 1 ஸ்பூன் கஸ்தூரி மெத்தி, உப்பு, கொத்தமல்லி 1/2 ஸ்பூன், ஜீரகம், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், பட்டை, 1 அன்னாச்சிப்பூ, 4-5 லவங்கம், 3 ஏலக்காய், 1 பிரிஞ்சி இலை. நெக்ஸ்ட்டு 1 வாணலியில் 4-5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து பொரிய விடலாம். ஜீரகம் ஃபுல்லாக பொரிஞ்சதும் மசாலாவை சேர்த்துக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்து ஒன்றா பொரிய விடலாம். இதெல்லாம் பொரிஞ்சதும் பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் 2 அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இந்த அளவுக்கு வெங்காயம் கலர் மாறினதும் இதில் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் பொடியான இருக்கின தக்காளி, 3 பச்சை மிளகாய் அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். ஒன்றா மிக்ஸ் பண்ணதும் நெக்ஸ்ட் இதில் பொடியாக நறுக்கின குடமிளகா அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். குடமிளகா ஃபுல்லாக குக் ஆகக்கூடாது. ஓரளவு வதக்கி விட்டதும் இதில் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து அதையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். பச்சை வாசனை போகி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் பன்னீர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலாவும் பன்னீரும் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. இதெல்லாம் ஒன்றா கலந்ததும் இதில் எடுத்து வச்ச கஸ்தூரி மெத்தி 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். ஒன்றா கலந்து விட்டதும் இதில் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கினா பன்னீர் பூர்ஜி ரெடி. இது சப்பாத்திக்கு ஒரு நல்ல காம்பினேஷன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.